ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டாணி கீ ரைஸ். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி 150 கிராம், பாஸ்மதி அரிசி 250 கிராம், தேங்காய்பால் 3 டம்ளர் 600 ml, பச்சை மிளகாய் 10, பூண்டு 50 கிராம், புதினா இலை தேவையான அளவு, பட்டை ஒரு சிறிய துண்டு, ஏலக்காய் 4, லவங்கம் 4, நெய் 50 கிராம், கொத்தமல்லி இலை, முந்திரி, உப்பு தேவையான அளவு. முதல்ல பச்சை பட்டாணியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிடுங்க. அதே போல் பாஸ்மதி அரிசியையும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிடுங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஃபில்டரில் வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 3 டம்ளர் தேங்காய் பால், அதாவது 600 ml தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 50 கிராம் நெய் சேர்த்து நெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதோட முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் பூண்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு பாதி ஃப்ரை ஆனதும் ஊற வச்ச பச்சை பட்டாணியை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட புதினா இலையை சேர்த்து 5-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பட்டாணி ரைஸுக்கு 3 டம்ளருமே தேங்காய்பால் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் 2 டம்ளர் தேங்காய்பால், 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து சேர்த்துக்கலாம். ரைஸ் குக்கரில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற 3 டம்ளர் தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பச்சை பட்டாணி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதிலேயே ஊற வச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து விட்டு ரைஸ் குக்கரில் வச்சு ஆன் பண்ணிடுங்க. இந்த பட்டாணி ரைஸை குக்கரில் செய்யறதுக்கு குக்கர்லேயே நெய் விட்டு எல்லா பொருட்களையும் தாளிச்சிட்டு தேங்காய் பால் விட்டு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா ஆனியன் ரைத்தாவோ இல்ல பூந்தி ரைத்தாவோ நல்லா இருக்கும். பொதுவாக நம்ம எப்பவும் செய்கிற கீ ரைஸை விட இது பட்டாணி, பூண்டு, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வித்தியாசமான சுவையோடு இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.